அதுல ஒரு பொண்ணோட பேரு ஒரு பால் இன்னொரு பொண்ணோட பேரு ரூத். திருமணம் பண்ணி வச்சு அங்கேயே இன்னும் 10 வருஷத்துக்கு வாழறாங்க மோவாப் தேசத்திலேயே. இவங்க வந்து மோவாப் தேசத்துக்கு போய் 10 வருஷமா இல்ல திருமணம் முடிஞ்சு 10 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்களா தெரியல, ஆனா மோவாப் தேசத்துல 10 வருஷம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நவோமி கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை, நம்ம கணவன் இறந்து போயிட்டாரு சரி நம்ம எதுக்கு இந்த தேசத்துல இருக்கணும், நம்ம நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், அங்க போனா நம்ம நம்ம ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போகல. அதுக்கு மாறா நமக்கு தான் இவ்வளோ பெரிய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவங்க நம்ம நான் காப்பாற்றுவாங்க, இவங்க கூட நம்ம இருப்போம், இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மோவாப் தேசத்துலேயே இருக்கிறா தன்னுடைய தேசத்துக்கு திரும்பணும்னு அவ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நவோமி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்நிய ஸ்திரீகளை மனமுடித்து வைக்கிறார். இதனால கர்த்தருடைய கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஏன் கர்த்தர் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செஞ்சு வச்சா கர்த்தர் கோபப்படுறாரு? ஏன்னா இது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்நிய ஸ்திரீகளை வந்து நீங்க மனம் முடிக்க கூடாது, பெண் கொடுக்கவும் கூடாது, அந்நியர்களுக்கு பெண் எடுக்கவும் கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு. ஏன் அப்படி சொன்னார் அவரு? ஏன்னா அந்நிய பெண்களை நீங்க மனம் முடிக்கும் பொழுது அந்த பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க தேவர்களை வணங்கும்படியா உங்களை வந்து செய்ய சொல்லுவாங்க, அவங்க தேவர்களை வணங்க சொல்லுவாங்க, அவங்க தேவர்களுக்கு படைச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு பலியிட்டதுல இருந்து நீங்க சாப்பிட வேண்டியிருக்கும், இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. இதனால நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகி மற்ற தேவர்களை வணங்கும்படியா நம்ம போயிடுவோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அந்நிய ஸ்திரீகளை நீங்க வந்து பெண்களை வந்து மணக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு கட்டளையை மீறி இவ என்ன பண்றா, அவளுடைய மகன்களுக்கு ரெண்டு பேரு, அதுவும் ரெண்டு பேரும் மோவாப் தேசத்துல இருக்கிற பெண்களையும் மனம் முடிச்சு வைக்கிறா. இப்போ என்ன ஆகுது, அதே போல கர்த்தர் எப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு அதே போல இவங்களும் அந்நிய தேவர்களை பின்பற்றி அந்த அவைகளுக்கு பலியிட்டு பலியிட்டதை சாப்பிட்டு அந்த மாதிரி அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுனால இவங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போயிடுறாங்க. பெத்லகேம்லேருந்து வந்தது மட்டும் இல்லாம இப்ப கர்த்தரை விட்டே வழி விலகி மொத்தமாக வெளியில போயிட்டாங்க. அந்நிய தேவர்களை வணங்கி அதை கர்த்தரை விட்டு வழி விலகி போடுறதுனால கர்த்தர் இவர்கள் மேல அதிக கோபத்துல இருக்கிறார். இப்போ இவங்க வந்து 10 வருட காலமா இந்த மோவாப் தேசத்திலே இருக்கிறாங்க. இவங்க திரும்பி பெத்லகேமுக்கு வரவே இல்லை. இவங்க பெத்லகேமுக்கு திரும்பி வராததுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்ல செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வந்து திரும்ப பெத்லகேமுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆகி 10 வருடம் ஆச்சுன்னு சொல்லி இதில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10 வருடங்கள் கழித்து எலிமலேக்கும் மக்ளோனும் கிளியோனும் மறித்து போகிறார்கள், இறந்து போகிறார்கள்னு நம்ம வாசிக்கிறோம். இவங்க எதனால இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அந்த காரணம்லாம் எதுவுமே இதுல சொல்லப்படலை. ஆனா இதுல நமக்கு என்ன புரியுது, நிச்சயமா இது இவங்க அந்நிய தேவர்களை சேவிச்சு வணங்கினதுனாலதான் இவர்கள் வந்து இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இவங்க வந்து துன்மார்க்கமான வழியில போயிருக்கிறாங்க, அதனாலதான் இவர்கள் மறித்து போயிருக்கிறார்கள்ட்டு நமக்கு இதுல இருந்து நல்லா விளங்குது இல்லையா. இப்போ நவோமி யாரை நம்பி அந்த தேசத்திலேயே இருக்கலாம்னு நினைச்சு முடிவு எடுக்கிறாளோ, இப்போ அந்த நம்பிக்கையே ரெண்டு நம்பிக்கை யாரு, மக்களோடும் கிளியோன் அவங்க ரெண்டு பேருமே மறுத்து போகிறார்கள். இப்போ அவங்களதான் வந்து எப்படி நம் ரொம்ப மலை போல நம்பி இருந்தா, இவ உங்களோட நம்பிக்கை வந்து கர்த்தர் மேல இருந்திருந்தா கர்த்தர் அவளை நிச்சயமா நல்ல இதுல கூட்டிட்டு போயிருப்பாரு, நல்ல வழியில நடத்தியிருப்பாரு. இவளோட நம்பிக்கை தன் மகன்கள் மேல இருந்தது. இப்ப அந்த மகன்களும் அவளுக்கு இல்லாம போயிட்டாங்க, ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, எதனால இறந்தாங்க அப்படின்னு இதுல சொல்லப்படலை. கர்த்தர் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்கினது போல, ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கினது போல, ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காலை ஏற்ற துணையாய் அவர் காட்டினது போல, உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தரின் அன்பை உணர்ந்தவர்களாய் அவருக்காக காத்திருந்து ஒரு ஆவிக்குரிய பெண்ணை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து வையுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.